பெரும் செல்வந்தர்களை ஏமாற்றி பல கோடி ரூபாவை மோசடி செய்த தீகோ குழுமத்தின் உரிமையாளர் திலினி பிரியமாலி தனது கணவருடன் கதிர்காமம் கோவிலுக்கு உலங்கு வானூர்தியில் பல தடவைகள் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்வந்தர்கள், அரசியல்வாதிகள், நடிகர்கள், துறவிகள் ஆகியோரிடம் இருந்து பெறப்பட்ட பல கோடி ரூபாய் பணம் சாக்கு மூட்டைகளில் வைத்து உலக வர்த்தக மையத்தின் 34வது மாடியில் இயங்கி வந்த தீகோ குழுமத்தின் தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்ற புலனாய்வுத்துறை நடத்திய விரிவான விசாரணையில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. திலினி பிரியமாலி என்ற சந்தேக நபர் தான் கோடீஸ்வரர்களை ஏமாற்றிய பணத்தை ஆயுதம் தாங்கிய காவலர்கள் மற்றும் அவரது நிறுவனத்தில் டிபாசிட் செய்த நபர்களின் உதவியுடன் எப்படி சாக்கு மூட்டையாக கொண்டு வந்தார் என்பதை உலக வர்த்தக மையத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆராயவும் குற்ற புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த பெரும் மோசடியில் சிக்கிய பிரபல அரசியல்வாதிகள், கோடீஸ்வர தொழில் அதிபர்கள், பிரபல நடிகர் நடிகைகள் சிலர் உலக வர்த்தக மையத்தில் அமைந்துள்ள சந்தேக நபரின் வணிக இடத்திற்கு வந்ததாக வெளியான தகவலால் அந்த நபர்களை துல்லியமாக அடையாளம் காண சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக குற்ற புலனாய்வு துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபர் திலினி பிரியமாலி எதிர்வரும் 19ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலையில் விசேட அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த திலினி பிரியமாலிக்கு 50,000 ரூபாய் பணம் வழங்குவதாக உறுதியளித்து அவருக்கு தொலைபேசி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. மேலும் அந்த தொலைபேசியை பெண் கைதி ஒருவர் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. இது தவிர சிறையில் அடைக்கப்பட்ட முதல் 3 நாட்களில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறையில் இருந்த மற்றொரு தொலைபேசியையும் சிறை புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. 2 தொலைபேசிகளும் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட திலினியின் தனிப்பட்ட கைத்தொலைபேசியின் வாட்ஸ்அப் உரையாடல்கள் விசாரணையின் போது பல்வேறு தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.